ஹாய் காய்ஸ், வெல்கம் டு புரா பிரியன் சேனல். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போனால், நம்ம நண்பருடைய ஃபேன்சி புறாக்கள்லாம் நிறைய பார்த்திங்கன்னா விற்பனைக்கு உள்ளது. ஸோ அதுங்களை பார்த்தா அந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ண வேணாம், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே தரேன், அதுவும் இல்லாமல் செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி எப்படினா சேர்த்து வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாப்பா, உங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆண் புறா வந்துட்டு இந்த கலரில் இருக்கும், அதாவது ஒயிட் கலரில் இருக்கலாம், மேபி என்ன கலரில் வேணால் இருக்கலாம். ஸோ பெண் புறா அதுக்கு என்ன கலரில் சேர்க்குறதுன்ட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம். ஏன்னா எப்படி எப்படினா ஜோடி போட்டிருக்காங்க, எந்தெந்த மாதிரி சைஸில் போட்டிருக்கணும், எல்லாத்தையும் ஒரு ஷோ காண்டி கூட நீங்கள் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ பார்த்து நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே காய்ஸ், வீடியோ பார்க்குற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல. ஸோ வீடியோவை பார்த்துருக்கவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும் மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருவை காயஸ் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோனா டாக்கு டாக்குன்னு வரும். சரி ஓகே, வாங்க காயஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே காயஸ், வாங்க நம்ம புறாங்களை பற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம். அதாவது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இது பேர் பார்த்தீங்கன்னா டெயில் மார்க்னு சொல்லக்கூடியது. இது அப்படி என்ன ப்ரோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் டெயில் வகை தான், வெரைட்டிஸ் தான். பட் இதுக்கு என்ன ஸ்பெஷல்னாக்கா, இந்த வாலில் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது டெயிலில் மட்டும் ஒரு கலர் இருக்கும், அது மேபி பிளாக்காக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி சாண்டலாக இருக்கலாம், ரெட்டாக இருக்கலாம், என்ன கலர் வேணால் இருக்கலாம். ஸோ உடம்பு பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட்டிஷாக இருக்கும், காலில் வந்துட்டு எந்த ஒரு முடியுமே இருக்காது, அதே போல் தான் தலையிலையும் க்ரஸ்ட் எதுவும் இருக்காது. பட் ஷேக்கிங் வந்துட்டு நல்லா இருக்கணும், ஓகேங்களா? ஸோ ஷேக் ஆகுது பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தான்ப்பா, ஓகேங்களா? சிக்ஸ் மீன்ஸ் எத்தனை கல்லி, ஒரு 4லேருந்து 5 கல்லி இல்லை 7 கல்லி இருக்கலாம், இந்த மாதிரி ஸ்டேஜ் தான். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சா நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். ப்ரைஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கோங்க, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி. ஸோ நான் வீடியோட கடைசியில் நம்பரோ இல்லை டிஸ்கிரிப்ஷன் நம்பரோ கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கலாம். சரி ஓகேப்பா, அடுத்து இந்த புறாவை பற்றி பார்க்கணும்னா, இது வந்துட்டு மொஸ்கின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆண் பெண்ணுமா அப்படியே இருக்குது, பட் வந்துட்டு சிக்ஸ் தான், ஓகேங்களா? சிக்ஸ் தான். இந்த மாதிரி கலர் செக்மெண்ட்டுக்கு போட்டால் என்ன மாதிரி சிக்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரக்கு கலரில் ஒரு மாதிரி சில்வர் கலந்த மாதிரி ஒரு கோட்டிங்கில் வரும், மேபி அது பேர் பார்த்தீங்கன்னா மக்கூஸ் கலர்னுமாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த செட்டை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த செட்டை பாருங்கப்பா, இதுவும் மேல் ஃபீமேல் இருக்குது, அமெரிக்கன் ஃபேன்டைல்ப்பா, நல்ல சைஸு, அதுவும் இல்லாமல் நல்ல கால் முடி க்ரஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. வால் எண்ணிக்கையும் 45லேருந்து 50 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே ப்ரோ, எங்களுக்கு வந்துட்டு இந்த கலர் வந்துட்டு என்ன கலரில் சிக்ஸ் வந்துட்டு இந்த பேருக்கு உளுந்தா உழுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கும் பிளாக், அதாவது சுத்தமான ஜாக்குக்கும் போட்டோம்னா அது ஒரு மாதிரி விசித்திர கலராக தான் அவ்வளோ. எந்த மாதிரி கலர்னா, அந்த பிளாக்கில் வந்துட்டு லைட்டாக அந்த ரெட் கலர் கோட்டிங் கலந்த மாதிரி இப்போயே இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி சிக்ஸ் உழுவுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பேரை வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா சூஸ் பண்ண வேணாம், ஓகேங்களா? மற்றபடி இந்த வாழெல்லாம் புடுங்கி விட்டுருக்கனால தான்ப்பா வால், மற்றபடி வேறு எதுவும் இல்லை, ஃபுல்லாக இருக்கும், கம்ப்ளீட்டாக இருக்கும் புறாங்க. அடுத்து இந்த புறாவை பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஷீல்டு மார்க்குன்னு சொல்லக்கூடியதுப்பா, முன்னாடி பார்த்தா டெயில் மார்க்கு, இது வந்துட்டு ஷீல்டு மார்க்குன்னு சொல்லக்கூடியது. ஸோ காலில் டேக் போட்டிருக்கு பாருங்கள், மேலு ஃபீமேல் கன்ஃபார்ம் மேல்பா, லெஃப்ட் சைடில் போகுது பார்த்தீங்களா, அது வந்துட்டு மேலு, அந்த சைடு ரைட் சைடு இருக்கிறது வந்துட்டு ஃபீமேல்ப்பா, ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கங்க. ப்ரைஸ் எல்லாத்தையும் அங்கே ஒரு தடவை டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. நான் அடுத்த வீடியோலேருந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு கள்ளி இந்த ப்ரைஸ் முதக்கொண்டு இந்த வீடியோவிலே இருக்க மாதிரி நான் வந்துட்டு உங்களுக்கு செட்டப் பண்ணி போடுறேன், ஓகேங்களா? சரி ஓகேப்பா, அடுத்து இந்த பேர்ஸை பாருங்கள், இதுவும் மேல் ஃபீமேல் அப்படியே இருக்குது. இது நார்மல் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபேன்டைல் தான்ப்பா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பேர் வந்துட்டு ஒவ்வொரு கலருக்காக சூஸ் பண்ணி போடுறவங்கள சும்மா எக்ஸாக்டாக அப்படியே என்னென்ன கிடைக்குதோ அதை போல் போட்டுருவாங்க. பட் கலரும் மேட்ச் ஆகிற மாதிரி கலர் போட்டிருந்தா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். சரி ஓகே, யாராச்சும் பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு ஃபீமேல் வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்குது, மேலுக்கு மட்டும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கூட இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா கூட எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இதுவும் மேல் ஃபீமேல் அப்படியே இருக்குப்பா. இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கலர் கொஞ்சம் ரேர் கலராக இப்போதைக்கு போயிட்டுருக்கு, பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த செட்டை பாருங்கள், இது பார்த்தீங்கன்னாக்க நம்ம முன்னாடியே பார்த்தது தான், சரிங்களா? நம்ம வீடியோவில் ஒரு ரெண்டாவது வீடியோவாக பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. ஸோ வீடியோ தெளிவாக யாராச்சும் அந்த வீடியோவில் பார்க்கல அப்படின்னாக்க இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும், அமெரிக்கன் ஃபேன்டைல்ப்பா, வேறு லெவலில் இருக்குது. ரெக்கையை வந்துட்டு டேப் போட்டு வச்சுருக்காங்க. இந்த வால்லாம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கே தெரியும், கட் பண்ணி விட்டுருக்கிறது, அதனால தான் அவ்வளோ க்ளோஸ்அப்பாக எடுத்து காட்டுறது. ஸோ கட் பண்ணி விட்டுருக்காங்க மேலுக்கு, மற்றபடி வாலெல்லாம் இல்லை அப்படின்னு திங்க் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கப்பா, பவுட்ரு. ஸோ இந்த பவுட்ரு பேர் என்னமோ சொன்னாங்கப்பா, ஜெர்மன் யூரோப்பியன் ஏகப்பட்ட பவுட்ரு இருக்குது இந்த மாதிரி. ஸோ இது பேர் சொன்னாங்க, நம்மளுக்கு மறந்துட்டோம் கொஞ்சம். இது யாருக்காவது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். மேலு ஃபீமேல் ரெண்டுமே இருக்குது. எனக்கு ஃபீமேலோட பார்த்தீங்கன்னா மேல் தான்ப்பா பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக அந்த மேலுக்கு வந்துட்டு ஃபீமேலாம் கொஞ்சம் நல்லா பெட்டராகவே கொடுத்துருக்கலாம். ஸோ மேல் வேறு லெவலில் இருப்பா, உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காகவும் கேட்டு வாங்கிக்கலாம், ஓகேங்களா? மேல் தனியாகவும் கேட்டு வாங்கிக்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள், இது வந்துட்டு நண்ணுப்பா. நன்லையும் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் நன்று, இட்டாலியன் நன்னுன்ட்டு ஏகப்பட்ட நன்னு வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த நன்னு என்ன நன்று அப்படின்னு கேட்டிங்க, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜெர்மன் நன்று நினைக்கிறேன், என்னென்னு தெரிலப்பா. இதுவும் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கப்பா, பூட்டட் ஹெல்மெட்டு, இதுவும் வேறு லெவலில் இருக்குது.
ஸோ பூட்டர் ஹெல்மெட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த மிஸ்மார்க்கிங் ஆகாமல் இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்துட்டு பேர் வந்துட்டு ப்ரைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் எடுத்து கொடுத்துரும். ஸோ அதே போல் தான் காலில் வந்துட்டு முடியும் முக்கியமாக, காலில் முடி எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்துட்டு விற்பனையும் ஆகும். க்ரஸ்ட்டும் அதே போல் தான், ஓகேங்களா? ஸோ இதோட அதாவது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரோ இந்த புறம் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது பூட்டர் ஹெல்மெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வீடியோவில் இருக்க மாதிரி தான் தலையிலையும் வால்லையும் அதாவது டெய்லையும் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கலர் இருக்கும்போது அது ரெட்டாகவும் இருக்கலாம், பிளாக்காகவும் இருக்கலாம், சாண்டலாகவும் இருக்கலாம், மீதி எல்லாமே ஃபுல்லாக ஒயிட்டிஷாக இருக்கணும் கால் முடி முத கொண்டு. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஒரிஜினல் இருக்கும், ஓகேங்களா? இல்லைனாட்டி அது வந்துட்டு ஒரு கலப்பிடமானது அப்படின்னு சொல்லலாம், மிஸ்மார்க்கிங்னு கூட சொல்லலாம். அடுத்து இங்கே பாருங்கள் இந்த இது வந்துட்டு சாண்டில் செட்டு, மொஸ்கின்னு சொல்லக்கூடிய இது சாண்டில் செட்டுப்பா. இந்த செட்டு பார்த்திங்கன்னா ப்ரீடிங் செட்டாக அப்படியே இருக்குது, உள்ள பானெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ரீடிங் செட்டாக இருக்குது, உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு எடுக்கலாம். போன விட்டு முட்டை விட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளுக்கு தெரியும். சரி ஓகேப்பா, அடுத்து இந்த புறாவுக்கு வந்துடுவோம். இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சதுலேயே ஒரு ரெண்டாவது செட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டு தான்ப்பா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கர்ணத்தில் இந்த மாதிரி வந்துட்டு வால் கருப்புன்னு சொல்லுவாங்க அந்த செட்டு. ஸோ இந்த செட்டு வேறு லெவலில் இருக்குப்பா. மதுரை லைனேஜ் ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா ஊர் பேர் சொல்ல பாருங்கள். இந்த புறாங்கெல்லாம் எங்கே ப்ரோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலையும் மதுரை சைடும் இருக்குப்பா. அப்புறம் இன்னொரு ஊர் என்னமோ சொன்னாங்கப்பா, ஒட்டச்சத்திரமா ஒட்டச்சத்திரம் இல்லைப்பா, அறந்தாங்கி அறந்தாங்கிப்பா. சரிங்களா, இப்போ வரக்கூடிய புறாங்க எல்லாமே அறந்தாங்கியை சேர்ந்தது. ஸோ அறந்தாங்கி பக்கத்தில் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கால் பண்ணி கேட்டுக்கோங்கப்பா, ஓகேங்களா? சரி ஓகே, இந்த புறாவை பற்றி சொல்லலாம். இது வந்துட்டு சாட்டின்னு சொல்லக்கூடியது, கலர் அல்ட்ரா லெவலில் இருக்கு பாருங்கள். இப்போ தான் பட்டாது, இன்னும் பெருசாக பெருசாக காலில் முடியாக இருக்கட்டும் கலராக இருக்கட்டும் எல்லாமே நல்லா சூப்பராக வந்துருப்பா. வாலில் அந்த ஸ்பாட்டு தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது வந்துட்டு இந்த குரங்கு கலரும்பாங்க. குரங்கு கலர் மீன்ஸ் அதாவது சில்வரில் அந்த மக்கூஸ் மாதிரி அப்படியே கலந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி மாதிரி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணுமா அப்படியே இருக்குது. இது ப்ரீடிங் செட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு பட்டாப்பா லாகூர் சிராஜனால உங்களுக்கு சைஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி தெரியும். மிஸ்மார்க்கிங் மேல் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். ஃபீமேல் வந்துட்டு நல்லாவே மிஸ்மார்க்கிங் ஆயிருக்கு, இன்னும் போகப்போ கலர் உடையும் போது தான் தெரியும். ஸோ பார்ப்போம், யாருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் எடுங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியன் சாண்டலில் இருக்குப்பா. சாண்டில் கலர் வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஹங்கேரியன் மிக்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹங்கேரியன் மிக்ஸ்னால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியன் மாதிரியே தான்ப்பா அந்த புறாவும் இருக்கும். என்ன சைஸு நல்லா பெருசாக இருக்கும். ஒரு ஹங்கேரியன் மிக்ஸையும் ஒரு அந்த இது இருக்குது பார்த்திங்களா ஆஸ்திரேலியன், இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா கிராஸ் ப்ரீட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு சிக்ஸை வந்துட்டு நீங்கள் எடுக்க முடியும், ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு ஹங்கேரியன் மிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புறாங்க. மற்றபடி வேறு எதுவும் புது வெரைட்டி அப்படின்னா கிடையாதுப்பா, சரிங்களா? சரி ஓகே, இந்த ப்ராப்ளம் முடிச்சிருந்துச்சுனா எடுத்துக்கோங்க நீங்கள். எல்லாம் ப்ரைஸ் ஓரளவுக்கு தான்ப்பா. பட்டா செட்னா பார்த்தீங்கன்னா 1000, 1200, 1500 இந்த மாதிரி ரேஞ்சு. ப்ரீடிங் செட்னா 2000 எபோ அது போல் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி இதில் பார்த்தீங்கன்னா பட்டா செட்டு தான் இருக்கும், அதனால நீங்கள் பயப்பட தேவையில்ல. இது பார்த்தீங்கன்னா சிராஜ், இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.